இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு, யோர் லாண்ட்ரி சர்வீஸ், வாஷிங் அண்ட் ஐனிங், காட்டன் சாரி ஸ்டாச்சிங், ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங், அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வயசானாலும் இளமையாக இருக்க உதவும் கொலாஜின் நிறைந்த சூப்பர் உணவுகளை பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஆன்டி ஏஜிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளோட எல்லா உறுப்புகளுமே அதோட செயல்திறனை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வயசாகுது அப்படின்னா நம்ம சருமத்துல சுருக்கங்கள், கண் பார்வை மங்குதல், காது கேட்காம போறது, மூட்டுகள் இல்ல வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த நிலையில என்ன பண்ணணும், முதுமையை விரட்ட உதவும் உணவுகளை பத்தி நம்ம அறிந்து கொள்ளணும். அதை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய முதுமையை தள்ளி போடலாம். ஆரோக்கியமான உணவு பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தவும் இளமை நீங்காமல் இருக்கிறதுக்கு வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். முதல்ல பாத்தீங்கன்னா சிட்ரஸ் நிறைந்த பழங்கள், வைட்டமின் சி நிறைந்த சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சை ஆகியவை வந்து கொலாஜின் உற்பத்தியை ஊக்குவிப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அது அதிகரிக்குது. அடுத்தது வந்து பூண்டு, சல்பர் சத்து அதிகம் உள்ள பூண்டு உடல்ல கொலாஜின் உற்பத்தி அதிகரிப்பதோடு கொலாஜின் சத்து இழக்காமலுமே பாதுகாக்குது. அதே மாதிரி பீன்ஸ் வகைகள், ராஜ்மா, காராமணி போன்ற பீன்ஸ் வகைகள் தாமிர சத்து நிறைந்தது. கொலாஜின் உற்பத்தி தாமிர சத்து மிகவும் அவசியம். அதே மாதிரி முந்திரி பருப்பு, துத்தநாகம் சத்து மற்றும் தாமிர சத்து நிறைந்த முந்திரி பருப்பு உடல்ல கொலாஜன் உற்பத்தி செய்யும் திறனை அதிகரிக்குது. தக்காளியில இருக்கிற லைகோபின் என்ன பண்ணுதுன்னா சருமத்தை ஆபத்தான புற ஊதா கதிர்கள்ல இருந்து பாதுகாக்குது. அதாவது இந்த யூவி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்மளோட சருமத்துல பட்டுச்சுன்னா அதை தடுத்து பாதுகாக்குது இந்த தக்காளி. இது நிறமி நேர்த்தியான கோடுகள் மற்றும் சுருக்கங்கள் போன்ற பிரச்சனைகளை குறைக்குது. தக்காளி சாப்பிடுவது கொலாஜினை அதிகரிப்பது மட்டும் இல்லாம சேதமடைந்த சருமத்தையும் குணப்படுத்துது. இப்போ ஆல்ரெடி நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் அந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் நிறைய வரும், அதை கூட தக்காளி நம்ம சாப்பிட சாப்பிட அந்த மார்க்ஸ் எல்லாமே காணாம போயிடும். அதே மாதிரி சர்க்கரை வள்ளி கிழங்கு, பீட்டா கேரோட்டின், வைட்டமின் சி மற்றும் இ நிறைந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல சருமத்தை ஃப்ரீ ராடிக்கல்கள் ஏற்படுத்தும் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. கொலாஜின் உற்பத்தியையும் அதிகரிக்குது. செல்கள் இளமையாக இருக்க உதவி புரியுது. அதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா கண்டிப்பா நம்மளோட முதுமை வந்து தள்ளி போட்டு என்னைக்குமே நம்ம இளமையாகவே நம்மளுடைய தோற்றம் இருக்கும். நம்ம வயதானாலும் நம்மளோட தோற்றம் என்னைக்குமே இளமையா இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நாங்க கொடுத்திருக்க தகவல் எல்லாமே வீட்டு வைத்தியம் மற்றும் பொதுவான தகவல் அடிப்படையாக தான் இருக்கும். சில பேருக்கு இது அலர்ஜியை கொடுக்கறதுனால இதை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி மருத்துவர் ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.